ஜெய் தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அற்புதங்கள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் நம்ம தரிசிக்கிற கோவிலோட சிறப்புகள் பார்த்தோம் அப்படின்னா அது அற்புதமான சிறப்புகள் கொண்ட ஆலயங்களை தரிசித்து வருகிறோம். ஒரு ஆலயத்தில் இருக்கிற தெய்வத்திற்கு என்னென்ன சிறப்புகள் அப்படின்னா எந்த காலத்தில் பிரதிஷ்டை பண்ணினது, யார் யாரெல்லாம் இந்த ஆலயத்திற்கு வந்து அதாவது மகான்கள் வந்து வணங்கியிருக்கிறார்கள், எப்பேற்பட்ட வழிபாடுகள் நடந்து வருகின்றன, இதெல்லாம் இருக்க ஒரு கோவிலோட சிறப்புகளை சொல்வதற்கு. ஒரு கோவிலுக்கு கூட்டம் அதிகம் வருது, நிறைய பக்தர்கள் வருகிறார்கள் அப்படின்னா அந்த தெய்வத்திடம் ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு அர்த்தம். அதுக்காக கிராமங்களில் கூட்டமே இல்லாத கோவிலில் சக்தி இல்லைன்னு சொல்லக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம், கிராமத்து கோவில்களை நோக்கி நம்ம போகிறது கிடையாது. நம்ம தரிசனம் பண்ணுற கோவில்னால் நகரத்தில் இருக்கணும், பெரிய கோவிலாக இருக்கணும், கோவில் ரொம்ப நன்னாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். கிராமத்தில் இருக்கிற எந்த விதமான பக்தர்களும் வந்து வழிபட முடியாத, ஒருவேளை தீபம் ஏற்ற முடியாத ஆலயத்தில் கூட இன்றைக்கும் அதிக சக்திகள் காணப்படுகின்றன. அந்த ஆலயத்துடைய சாநித்தியம் அளவிடற்கரியதாக விளங்குகிறது. நம்ம போகணும், அந்த கோவிலுக்கு போகணும், பழமையான கோவில்களை தேடி போகணும். எப்படி புது புது ஆலயங்கள் பெரிய பெரிய ஆலயங்களுக்கு செல்கிறோமோ அதே போல் பழைய கோவில்களுக்கும் போகணும். கிராமத்திலிருந்து தான் நகரத்திற்கு பல ஆலயங்கள் வந்திருக்கின்றன. கிராமத்தில் இருக்கிறவங்க அந்த ஊருக்கு போய் வழிபட முடியாது, அதனால் அந்த தெய்வத்தை என்ன பண்ணுவாங்க, அவர்கள் வசிக்கின்ற நகரத்தில் ஒரு அற்புதமான ஒரு திருக்கோவிலை வடித்து விடுவார்கள். இன்றைய தினம் நம்ம தரிசனம் பண்ணுற கோவில் பேர் கிட்ட கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும், உக்கிரமா காளி அப்படின்னு பேர். இந்த உக்கிரமா காளி எங்கே அருளி கொண்டிருக்கிறாள் அப்படின்னா திருச்சி மாநகரத்தில் தென்னூர் பகுதியில் அருளி கொண்டிருக்கிறாள். திருச்சியில் பார்த்தோம் அப்படின்னா அம்மனுக்கு ரொம்ப சிறப்பு, சமயபுரம், சமயபுரத்தால் விளங்குகின்ற திருத்தலம் அது. இந்த சமயபுரத்தால் தான் திருச்சியையே ஆட்சி செய்யக்கூடியவள் என்றும் சொல்லப்படுவதுண்டு. இந்த சமயபுரம் கோவிலில் எப்போதும் பக்தர்கள் காணப்படுவார்கள், கூட்டம் கூட்டமாக வந்து தரிசிப்பார்கள். உறையூர் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா வெக்காளியம்மன் என்கின்ற அற்புதமான ஒரு காளியம்மன். அதுபோல் இதே திருச்சியில் தென்னூரில் அருளி கொண்டிருக்கிறவள் தான் உக்கிரமா காளியம்மன் என்கின்ற அற்புதமான பெண் தெய்வம். இந்த ஆலயத்தையும் இந்த ஆலயத்தில் இருக்கின்ற சன்னிதிகளையும் நாம் தரிசித்துவிட்டு இந்த தேவியின் பெருமைகளை மேலும் காணலாம். ரம்யகபத்தினி சைல
உக்கரமா காளி அப்படின்னு சொன்ன உடனே உக்கரம் அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்க கூடாது. இந்த காளியம்மனுக்கு இன்னொரு திருநாமம் உண்டு, அதாவது ராஜகாளி என்ற பெயர். ராஜகாளி அப்படின்னா காளிகளுக்கெல்லாம் ராஜான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோல் அற்புதமான காளி என்று பொருள். உக்கர அப்படிங்கிறத பேரில் ஒட்டின்றிருந்தாலுமே சாந்த சுரூபியாக தன்னை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டும் வரங்களை வழங்கக்கூடியவளாக இந்த உக்கரமா காளி அருளை கொண்டிருக்கிறாள். பொதுவாக காளி அப்படின்னு சொன்னாலே சம்ஹாரம் ரொம்ப முக்கியம். சம்ஹாரம் தான் முக்கியம். நம்ம புராணத்தை பார்க்குறோம் இல்லையா, அந்த காளி அந்த அசுரனை சம்ஹரித்தாள், இந்த அசுரனை காலில் போட்டு மிதிச்சா, இந்த அசுரனை தனது சூலத்தால் குத்தி கொன்றாள் அப்படின்னு பார்க்குறோம். இந்த அசுரர்கள் அப்படிங்கிறது எதனுடைய வடிவம் அப்படின்னா அதர்மத்தின் வடிவம். இப்போ காளியை பார்த்த உடனே என்னடா சூலத்தான் வச்சுட்டு குத்துவா போல இருக்கே அப்படின்னு நம்ம பயப்படக்கூடாது. அதர்மம் எங்கு காணப்படுகிறதோ அவற்றையெல்லாம் நசுக்கக்கூடியவள் இந்த காளி. அதனால தான் நம்ம மனசில் சுத்தமான பக்தியோடு இந்த காளியை வணங்கினால் அவள் நமக்கு அனைத்து விதமான நலன்களையும் அருளுவாள். இந்த உக்கரமா காளியம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள் சிறப்பு. ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இவையெல்லாம் சிறப்பான தினங்கள். அன்றைய தினங்களில் இந்த காளியம்மனுக்கு வெகு சிறப்பான அபிஷேகங்கள் நடைபெறும், அலங்காரங்கள் நடைபெறும், அதைத் தொடர்ந்து வழிபாடுகள் வெகு சிறப்பாக நடைபெறும். இந்த ஆலயத்தில் தேர் திருவிழா ரொம்ப சிறப்பு. தம்பாள் ஆலயத்தில் ஓலைப்பிடாரி அலங்காரத்தில் அந்த சுரூபத்தில் அந்த தேரில் வலம் வருவார். அந்த தேரில் வலம் வரும்போது இந்த தேரை இழுக்கணுங்கிறதுக்காக, இந்த அம்பாளோட அருள் பெறணுங்கிறதுக்காக எண்ணற்ற பக்தர்கள் காணப்படுவார்கள். ஒரு தேர் திருவிழா ஒரு கிராமத்தில் நடக்கும்போது அந்த தேர் வடத்து மேலே நம்ம கைப்பட்டாலே நமக்கு புண்ணியம் உண்டு. அந்த தேர் வடம் பிடிச்சி இழுக்கிறதுக்கு எண்ணற்ற பக்தர்கள் குவிவார்கள். இதற்கு ஆட்களை கூப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. இந்த பக்தர்களுக்கு என்ன புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு தேரை வடம் பிடிச்சி நம்ம இழுத்தோம் அப்படின்னா அந்த தேர் அன்றைய தினம் புறப்படுவதற்கு உண்டான செலவுகளை நாம் செஞ்சதாக ஒரு ஐதீகமாக, நாம் செஞ்சதாக ஒரு அர்த்தம் அன்னைக்கு நாமளே செலவு பண்ணி இந்த தேரை இழுக்கிறோமா, அந்த தேரை வடம் பிடிச்சி அன்றைக்கி இழுத்த. அதனால் இந்த தேர் திருவிழாவின் போது பல்லாயிரக்கணக்கான அன்பர்கள் கூடி இந்த தேரை வடம் பிடித்து இழுப்பார்களாம். அதே போல் இன்னொரு திருவிழா குட்டிக்குடி திருவிழான்னு சொல்லுவாங்க, அந்த திருவிழாவும் இந்த ஆலயத்தில் வெகு சிறப்பான திருவிழா.
இன்றைக்கும் ஆடுகளை பலி கொடுத்து நடக்கக்கூடிய அந்த வைபவமானது இந்த ஆலயத்தில் நடைபெறுகிறது. இந்த உக்கிரமா காளிய ஒரு முக்கியமான தினங்களில் நாம் சென்று தரிசித்தால் இந்த காளியோட அருள் நமக்கு கிடைத்து நாம் விரும்பும் வரங்களை நிறைவேற்றக்கூடியவளாக இந்த காளி விளங்குகின்றாள். இந்த காளிகிட்ட நம்ம என்ன கேட்கணும், நமக்கு என்ன ஆசை இருக்குது, நம்ம என்ன பிரார்த்தனையை சொல்ல விரும்புகிறோம், இவற்றையெல்லாம் இந்த தேவியிடம் நாம் சந்நிதியின் முன்னால் நின்று கொண்டு பிரார்த்தித்தால் நமது உள்ளார்ந்த பக்தியோட காணிக்கையாக அவற்றையெல்லாம் வழங்குகிறாள் இந்த அற்புதமான உக்கிரமா காளி. திருச்சி மாநகரத்தில் தென்னூர் பகுதியில் ராஜகாளி என்று வழங்கப்படக்கூடிய உக்கிரமா காளியம்மனது தரிசனம் உங்கள் அனைவருக்கும் கிடைத்தது. மனசில் என்ன குறை இருந்தாலுமே, என்ன பிரார்த்தனை இருந்தாலுமே இந்த அன்னையின் திருச்சந்நிதிக்கு சென்று இந்த அன்னையிடம் மன்றாடி பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் அத்தனை பேரோட கோரிக்கையை பிரார்த்தனையை இந்த அன்னை ஆகப்பட்டவள் நிறைவேற்றுவாள். திருச்சியில் தென்னூர் பகுதியில் பிரதானமான இடத்தில் அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்தை கண்டுபிடிப்பது வெகு சுலபம். இந்த காளியின் அருள் பரிபூர்ணமாக உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சுமார் 7 மாதங்களுக்கு முன் இந்த வீக்லி ட்ரிப்புன்னு பண்ணுவேன். அப்படி பண்ணுறப்போ அந்த ட்ரிப்பில் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒருவர் வந்திருந்தார். அவர் என் தந்தையின் நண்பரும் கூட. பொதுவாக அந்த ஜெர்மன் மாதிரியான நாடுகளை சேர்ந்தவர்கள் நம்ம இந்தியாவுடைய கலாச்சாரம் பண்பாடு நம்மகிட்ட இருக்கிற இந்த சிற்ப சாஸ்திரம் சான்ஸ்கிரிட்டை பற்றி தமிழை பற்றி இந்த மாதிரி பழமையான மொழிகளை ஆராய்வதில் ஜெர்மானியர்களுக்கு காலங்காலமாக ஆர்வம். மேக்ஸ் முல்லர்லேருந்து ஆரம்பித்து பல பேரை சொல்லின்னு போகலாம். ஆனால் அவங்க நடுவில் பல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸும் பண்ணாங்க, அது வேறு டிபார்ட்மெண்ட். பட் அவங்களுக்கு நம்முடைய பண்டைய மொழி கலாச்சாரத்தை தெரிந்து கொள்வதில் எப்பொழுதுமே ஒரு ஆர்வம். ஆக 7 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ஜெர்மானியர் என்னோடய ட்ரிப்புக்கு வந்திருந்தார். திருவொற்றியூர் கோயிலுக்கு போனோம். அங்கே அவர் கண் எதிரியே ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, முதல்ல கையில் இருக்கிற எண்ணெயை தூணில் இருக்கக்கூடிய சிற்பத்தின் மீது தேய்த்தார்கள். அப்புறம் இன்னொருத்தவங்க வந்தாங்க, விபூதி குங்குமம் எல்லாத்தையும் வச்சு அந்த தூணில் இருக்கக்கூடிய சிற்பத்தோட முகத்துக்கு மேக்கப் போட்டாங்க. விபூதி குங்குமத்தால் ரொம்ப அழகாக மேக்கப் போட்டாங்க அவங்க. அது ஒரு ஓரமாக நின்று அந்த ஜெர்மானியர் பார்த்தார். நாங்கள் எவ்வளவு 1000 கிலோமீட்டர்ஸை தாண்டி வரோம் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்க்கறதுக்குன்னு. இங்கே இருக்கிறவங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல. இங்கே இவ்வளவு வேலைப்பாடுகள் இருக்குது, இந்த மாதிரியான தூண்கள், இந்த சின்ன சின்ன கேப்லலாம் பல சிற்பங்களை பண்ணுறது, ஒரே கல்லில் பெரிய சிற்பம் பண்ணுறது, இந்த டயாமீட்டர் சென்டிமீட்டர் லென்த்து பிரெத்துன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அங்கலாங்கலமாக நாங்கள் ரசிக்கிறோம். எங்களுக்கு பக்தியும் இருக்குது, ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதிரியான கலைகளுக்கும் நாங்கள் மதிப்பு கொடுக்குறோம், அதை ரசிக்கிறோம். ஆனால் இங்கே பக்கத்துலேயே இருக்கிறவங்களுக்கு அதோட மதிப்பு தெரியல. எதையுமே பார்க்காம நேராக வேகமாக வர வேண்டியது, சாமியை சீக்கிரம் வேண்டமேன்னு வேண்ட வேண்டியது, அங்கங்கே கண்ணில் படுற இடத்துலலாம் தீபத்தை சுற்றுற இடத்துலலாம் ஏற்றி வைக்க வேண்டியது, போக வேண்டியது. இப்படி துளி கூட டிசிப்ளின் இல்லாமல் இருக்காங்களே. எங்களுக்கு தெரிஞ்ச முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் கூட இங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தெரியலேன்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார்.
அவர் ஃபீல் பண்ணது வந்து ரொம்ப கரெக்ட் தான். இப்போ கோவிலில் தீபம் ஏற்றுறதுக்குன்னு தனியாக இடத்த ஒதுக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் என் அப்பா பல தடவை சொன்னது. கோவிலில் தீபம் ஏற்றுறது தப்பு இல்லை, ஆனால் அது ஏற்ற வேண்டிய இடத்துல ஏற்றணும், அது ஒரு முக்கியமான விஷயம். அப்படி உங்கள் கையால் ஏற்றுறோன்னு தோணித்துனா ஏற்றலாம், இல்லை அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பூஜை பண்ணுற அர்ச்சகர் சிவன் கோவிலாக இருந்தால் நல்லெண்ணெய், விஷ்ணு கோவிலாக இருந்தால் நெய், நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். அரை லிட்டரோ ஒரு லிட்டரோ இல்லை அட்லீஸ்ட் 100 மில்லியோ உங்களால் எவ்வளோ முடியுமோ கொடுத்துட்டு வரலாம். ஏற்றுறதை விட அது சிறப்பு. இப்படி எவ்வளவோ தவறுகளை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பழமையான சிற்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஆளாளுக்கு வந்து அது மேலே கையில் இருக்கிற எண்ணெயும் விபூதி குங்குமத்தையும் தேய்ச்சா அப்போ அந்த சிற்பத்துடைய அழகு குறையாது. இந்த விபூதி குங்குமத்தை கொட்டுறதுக்குன்னு தனியாக பவுல் மாதிரி வச்சுருப்பாங்க, கிண்ணம் மாதிரி எல்லா கோவில்கள்லையும் அதில் கொட்டலாம். இல்லை எல்லா கோவில்லையுமே பேப்பர் தனியாக வச்சுருப்பாங்க விபூதி குங்குமத்தை போட்டு மடிச்சுக்கிறதுக்குன்னு, அந்த பேப்பரில் போட்டு மடித்து வச்சுக்கலாம். மாதிரி நம்மளே எவ்வளவோ தவறுகள் பண்ணுறோம். சிற்பங்கள் மேலே விபூதியை தேய்க்கிறது, எண்ணெயை தேய்க்கிறது, கோவில் சுற்றுற இடத்துலலாம் அங்கங்கே விளக்கை ஏற்றி வைக்கிறது, இந்த கோவில் குளத்தில் குளித்தா நம்ம ட்ரெஸ்ஸு அதில் விட்டறிஞ்சிட்டு வரணுங்கிறது சாஸ்திரத்தில் இல்லாத விஷயம். சமீபத்தில் கிளப்பி விட்டு 15-16 வருடங்களாக தான் அந்த கூத்து நடந்துட்டுருக்கு. அவ்வாறு நூற்றுக்கணக்கான கோவில் நதி தீரங்கள், புனிதமான நதி தீரங்களில் ஆளாளுக்கு அவங்களோட சட்டை ஜெட்டி எல்லாத்தையும் அதில் விட்டறியல, அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற கெமிக்கல்லாம் அந்த தண்ணியில் கலந்து நீர்நிலைகள் பாழாதல்னு எவ்வளவோ தவறுகள் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். உடை இல்லாமல் புனித தீரங்களில் குளிக்கக்கூடாதுன்னு தான் நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கே ஒழிய, உன் ட்ரெஸ்ஸை நீ இந்த தண்ணியில் விட்டு வந்தால் உன்னை பிடிச்சிருக்கிற சனி போகும்லாம் சொல்லலை. புனிதமான தீர்த்தங்களை பாழ்படுத்திய பாவம் நமக்கு எக்ஸ்ட்ரா வரும், இருக்கிற பாவம் பத்தாது, நம்மளோட பாவ பேலன்ஸ் ஜாஸ்தியாகுமே ஒழிய குறையாது. இப்படி நம்ம ஒரு புறம் தவறு செய்து கொண்டிருக்கிறோம்னா இந்த கோவிலை பராமரிக்கிறோங்கிற பேரில் பல பழமையான கோவில்களில் அந்த கோவிலை சேர்ந்த அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கும் தவறுகள் அது இன்னும் சொல்லி மாளாது. இப்போது தொண்டைமான்கிற ராஜாவை நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பல பழமையான கோவில் வரலாறுகளை அடிக்கடி படிச்சுட்டு இருக்கிறவங்க புத்தக பிரியர்கள் எல்லாருக்குமே இந்த தொண்டைமான்கிற பேர் தெரியும். திருப்பதி எடுத்தால் அவர் தான் கட்டினார், காஞ்சிபுரத்தை எடுத்தால் அவர் தான் கட்டினார், திருவொற்றியூர் கோவில்லையும் அவர் நிறையா பங்களிப்பு பண்ணியிருக்கார், திருமுல்லை வாயில், இந்த மாதிரி சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய கோவில், காஞ்சிபுரம், திருநெல்வேலியில் இருக்கிற கோவில்கள், இப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 200-250 பழமையான கோவில்களில் தொண்டைமான்கிற பேர் வருது. இந்த தொண்டைமான் கோவில் பங்களிப்பு பண்ண மாதிரி எந்த ராஜாவும் பண்ணலைன்னு சொல்லலாம். அவ்வளவு ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டுட்டே போகலாம். அத்தகைய அந்த தொண்டைமானை பற்றின ஃபுல் ஹிஸ்ட்ரி நமக்கு கிடச்சிதா? ஏதோ அங்கொன்றுமாக இங்கொன்றுமாக கல்வெட்டில் தொண்டைமான்கிற பேர் நமக்கு இருக்குது, இல்லைன்னா நமக்கு அது கூட கிடச்சிருக்காது. இதில் இப்போ இருக்கிற கல்வெட்டுகள் மேலெலாம் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க கோவிலை ரெனவேட் பண்ணுறேங்கிற பேரில். அப்படி பெயிண்ட் அடித்து அழித்தா என்ன ஆகும் தெரியுமா? இன்னும் ஒரு 100 வருஷம் 150 வருஷம் கழித்து எப்படி தொண்டைமான்கிற ராஜாவை பற்றின வரலாறுகள் நம்ம இப்போ தெரியாமல் இருக்கோம்? அந்த மாதிரி ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனுடைய வரலாறுகளும் மறைக்கப்படும். ஆக ஒரு இனத்தை அழிக்கணும்னா அந்த இனத்தோட அடையாளத்தை அழிக்கணும். அதுதான் இந்தியாவின் பல பகுதிகளில் நடந்துட்டுருக்கு. அதுவும் இந்தியாவில் அதிக அளவில் பழமையான கோவில்கள் இருக்கிறது எதுனா தமிழ்நாடு. பாரத தேசத்துடைய மொத்த அடையாளமே ஆன்மீக வேரே இங்கிருந்து தான், சவுத்துலேருந்து தான் ஆரம்பிச்சுது. ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியார், இந்த மாதிரி எந்த பெரிய ஆச்சாரியர்களை எடுத்துட்டாலும் அவங்க பிறந்தது வந்து சவுத்து தான். 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், இப்படி ஒரு பெரிய பட்டியல் நீண்டுட்டே போகும். எவ்வளவோ ஆச்சாரியர்கள், எவ்வளவோ சைவத்துக்கு வைணவத்துக்கு மடங்கள், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டுன்னு போகலாம். ஆக இந்தியாவுடைய மொத்த ஆன்மீக சாரமும் ஆன்மீக ரூட்டும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. ஆக வேறையே அழிக்கணுங்கிற மாதிரி சிலர் வந்து கோவிலை பராமரிக்கிறேங்கிற பேரில் சொல்லாமல் கொள்ளாமல் சைலண்ட்டாக நம்மளோட அடையாளங்களை அழிச்சுட்டு இருக்காங்க. ஆக இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் எல்லோரும் முக்கியமாக பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு பக்கத்தில், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பழமையான கோவில்களில் இருக்கிற கல்வெட்டுக்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கா? இது வரைக்கும் எவ்வளவு கல்வெட்டுக்கள், எவ்வளவு பழமையான அடையாளங்களை அழிச்சிருக்காங்க? இனிமே அழிக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை எப்படி காப்பாற்றணும்? இது எல்லாத்தையும் நீங்கள் அப்பப்போ கண்காணிச்சுட்டே இருங்க. இதுக்கு நம்ம ஒரு குழு மாதிரி ஃபார்ம் பண்ணி அற வழியில் இதை எவ்வாறு எதிர்த்து போராடி முறியடிக்க வேண்டுமோ முறியடிக்க வேண்டும். ஏன்னா கோவில் கல்வெட்டுக்கள் என்பது அந்த கோவிலுடைய வரலாறை பற்றி மட்டும் சொல்வதல்ல, சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களின் கலாச்சாரம் என்ன,
பண்பாடு என்ன, அன்னைக்கு என்னெல்லாம் நம்மவர்கள் செய்திருக்கிறார்கள், அன்றைய மன்னர்கள் எவ்வளவு குளங்களை வெட்டி இருக்கிறார்கள், எவ்வளவு கோவில்களை கட்டி இருக்கிறார்கள், அன்னைக்கு இந்த ஆதூர சாலை மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருந்தது. இப்படி பல விஷயங்கள் கல்வெட்டுகள் மூலமாக நமக்கு தெரிய வருது. இந்த ஆதூர சாலைனா என்ன, இந்த பழமையான கோவில்களை கட்டிய மன்னர்கள் கோவிலுக்கு மட்டும் பண்ணலை, கோவிலுக்கு பக்கத்திலேயே ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ ட்ரீட்மெண்ட், அந்த ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டை ஆதூர சாலைன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு எல்லா பழமையான கோவில்களும் இலவச கல்வி, இலவச மருத்துவத்தை நமக்கு போதித்தது. ஆக கோவிலை கட்டிய மன்னர்கள் கோவிலை மட்டும் கட்டலை, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்னு எல்லாம் சேர்ந்து ரன் பண்ணுற மாதிரி அதற்கு ஒரு தளமாக கோவிலை பயன்படுத்தினார்கள். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு கல்வெட்டுகள் மூலமாக தான் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆக அந்த கல்வெட்டுகள் எல்லாத்தையும் பெயிண்ட் அடித்து அழிச்சிட்டா அடுத்து இன்னொரு 50-100 வருஷம் கழித்து வரவங்களுக்கு நம்முடைய வரலாறு தெரியாமல் அழிக்கப்படும், மறைக்கப்படும். அந்த சதிதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதை முறியடிக்க வேண்டியது நம்முடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை விரும்பும் ஒவ்வொருவரின் கடமையும் கூட. ஆக அவற்றை எதிர்க்க நாம் ஒன்றுபடுவோம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.